கலைமறை முகமது என்னும் காரணமில்லையாயின் உலகு விண் திங்கள் நதி பாதாளம் இவை யாவும் நிலையுறப் படைப்பதில்லை என இறை நிகழ்த்தினானோ என்று உமர் புலவர் பாடுகிறார். அரேபிய நாட்டில் 1450 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் எல்லாம் மாக்களாகவே வாழ்ந்தார்கள். பஞ்சமாபாதகச் செயல்கள் பழங்குடிக்கொண்டிருந்தனர். அறிவு அங்கு ஒரே சூன்யமாகவே காணப்பட்டது. அரேபிய நாட்டில் மட்டுமல்லாமல் உலகின் பல பகுதிகளில் நிலை அப்படித்தான். அப்படிப்பட்ட இருள் சூடிக்கொண்டிருக்கும் மக்கள் எண்ணங்களில் இருட்டில் தள்ளாடி கொண்டிருக்கும் மக்கள் முன்னிலையில் ஓர் சுடர் விளக்காய் அகிலங்களுக்கெல்லாம் அருக்கொடையாய் மனித குலத்திற்கு நேர் வழி சத்திய வழி காண்பிப்பதற்காக இறைவன் அஜ்ஜத் நபிகள் நாயகம் அவர்களை அவதரிக்கச் செய்தான். எல்லாம் அல்ல இறைவன் மனித குலத்திற்கு நேர் வழி காண்பிப்பதற்காக 124,000 இறை தூதர்களை அவதரிக்கச் செய்தார். எல்லா இறை தூதர்களுக்கும் தலைமையாக கிரீடமாக நபிகள் நாயகம் அவர்களை இறுதி இறை தூதராக அவதரிக்கச் செய்தான். நபிகள் நாயகம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பிபி ஆமினா அவர்களின் பாலகராக பிறந்தார். நபிகள் நாயகம் கிபி 570 ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை அதிகாலையில் பிறந்தார். இளமையிலேயே அல் அமீன் அஸ் சாதிக் என்று சிறப்பு பெயர்களால் அரேபியர்கள் மத்தியில் அழைக்கப்பட்டார். அல் அமீன் என்றால் அமானியங்களை பாதுகாத்தல், அஸ் சாதிக் என்றால் உண்மையாளர் என்று பொருள்படும். அண்ணல் தூயவர்கள் சிறு வயதில் இருந்தே மற்ற அரேபியர்களிடமிருந்து வித்தியாசமாக காணப்பட்டார்கள். இளமையிலேயே நம்பிக்கை நாணயம் விசுவாசத்தின் காரணமாக பெருமானர் அவர்கள் மக்கள் எல்லோராலும் கவரப்பட்டார்கள். பல தெய்வங்களை வைத்து வழிபட்ட மக்களை ஓர் இறை வழிபட வேண்டும் என்று கூறி அவர்களை திருட்டு முயலும் போது நபிகள் நாயகம் பட்ட துன்பங்களும் துயரங்களும் பலவாகும். மனித குலத்திற்கே அவர்களின் நல்வாழ்விற்காக பல வாழ்க்கை நெறிமுறைகளை காட்டிச் சென்றார்கள். உலகின் பலர் நபிகள் நாயகத்திற்கு எதிரிகளாக மாறினார்கள். அவர் யாருக்கும் அஞ்சாமல் உண்மையுடனும் நேர்மையுடனும் நம்பிக்கை நாணயத்துடனும் சத்தியத்தை எடுத்துச் சொன்னார். எதிரிகளாக இருந்த அரேபிய நாட்டு மன்னர்களும் மற்ற நாட்டு மன்னர்களும் சேர்ந்து நபிகளாரின் உண்மை நிலை என்னவென்று அறிந்து வர உர்வதுப்னு மசூத் சகஃபி என்னும் உளவாளியை அனுப்பி வைத்தார்கள். அவன் பல நாட்கள் நபிகளாரின் செயல்களை உளவு பார்த்துவிட்டு தன் தலைவர்களிடம் வந்து இப்படித்தான் சொன்னான். அக்காலத்தின் உலகின் பெரும் ஆட்சியாளராக திகழ்ந்த கைசர் கிஸ்ரா மன்னர்களும் பாரசீக ரோம் நாட்டு மன்னர்களையும் அம்மக்களையும் பார்த்திருக்கிறேன். ஆனால் நபிகள் நாயகமும் அவர்களின் தோழர்கள் காட்டுகிற அன்பு ஆர்வம் அபிமானம் கண்ணியம் போன்ற சிறப்புகள் வேற எந்த மனிதருக்கும் இல்லை என்று சொன்னார்.